விஜய் ரிலாக்ஸ்டா, நீ வேணும்னு பண்ணல இல்ல, அப்புறம் எதுக்கு பயப்படுற? என்ன பேசுற சுவாதி? ஐ ஷாட் சம்படி. அந்த பொண்ணு பழைய பாடலும் கூட தெரியல, எப்படி ரிலாக்ஸா இருக்க சொல்ற? போலீஸ்க்கு மட்டும் தெரிஞ்சதுன்னு வெய், அவ்வளவுதான், ஃபேமிலிக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். ஐ லெண்ட் அப் இன் ஜெயில். இன்னும் ஃபியூ மந்த்ஸ்ல நம்மளுக்கு என்கேஜ்மெண்ட் வேற. ஐ பிளேடி மெஸ்ட் அப் எவ்ரி திங். பசங்க வேற பயப்படுறானுங்க, எவனாவது வெளில போய் உளறி வைக்க போறான், கண்டிப்பா நான் மாட்டிப்பேன். ஐ டோன்ட் நோ, ஐ அம் சாரி. லிசன், நீ ஃபர்ஸ்ட் இப்படி நெகட்டிவாக யோசிக்கிறத நிறுத்துடா. நம்மளா சொல்லாம யாருக்கும் தெரிய போறதில்ல, புரியுதா? யூ பி காம் ஃபர்ஸ்ட். ஃபேமிலியெல்லாம் இதில் இன்வால்வ் பண்ண வேண்டாம். என் ஸ்கூல் ஃப்ரெண்ட் ரம்யா இருக்கால, அவ அப்பா சிட்டிலே ஒன் ஆஃப் த பெரிய கிரிமினல் லாயர். அவர் எனக்கு நல்லாவே தெரியும். நான் அவர்கிட்ட இன்னைக்கே பேசுறேன். உனக்கு ப்ராப்ளம்னா நான் சும்மா இருப்பேன்னு நினைச்சியா? நம்ம எப்படியாவது சால்வ் பண்ணிடுவோம்டா. ட்ரஸ்ட் மீ, நோ மேட்டர் வாட், ஐல் பி வித் யூ. நான் மட்டும் கேட்டவனா? டேய், நான் மறுபடியும் சொல்றேன். Guys, can you please bloody stop this blame game? எவ்வளவு பெரிய ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு, என்னடா சின்ன பசங்க மாதிரி சண்டை போட்டு இருக்கீங்க? I'm serious guys. விஜய் மட்டும் இல்லை, அவன் கூட இருந்தவங்க எல்லாரையும் தான் போலீஸ் அரெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் யாரும் அவ்வளோ ஈஸியாக தப்பிக்க முடியாது. ப்ரெஸ் மீடியாவுக்கு இதெல்லாம் தெரிஞ்சது, இது இன்னும் பெரிய இஷ்யூ ஆகிடும். ஸோ நான் சொல்கிறது எல்லாரும் காது கொடுத்து கேட்டிங்கன்னா, ஐ கேன் ஹெல்ப் எவ்ரி ஒன் கம் அவுட் ஆஃப் திஸ். ஸோ நான் சொல்கிறத தெளிவாக கேட்டுக்கோங்க. எல்லாமே தெரியாம தானே நடந்துச்சு. ப்ளீஸ்ண்ணா, விட்டுருங்கண்ணா. தெரியாம பண்ணிட்டீங்க, நல்லா குடிச்சிட்டு போதையில் எல்லாத்தையும் பண்ணிட்டு தெரியாம பண்ணிட்டேன். நான் சொல்றேங்க, என் வீட்டு போன்ற அசாவ கிடக்குற எச்ச. அன்னைக்கு உங்க கூட போட்ல இருந்த பசங்கள்லாம் எங்க இருக்காங்க இப்போ? தெரியல. அந்த பொண்ணை ஷூட் பண்ண பையனோட பேர் சொல்லு, அவனுக்கு ஃபோன் பண்ணு. மேம், ஃபோனை கீழே பிடுங்கிட்டாங்க மேம். மூர்த்தி, இவனுக்கு ஃபோன் கொடு. அபிநயவை சுட்டது யாரா? சொல்றா விஜய், வா அவன் கூட்டு போ. நீதா விஜயா? எஸ் மேம். இவங்க? என் பேர் சுவாதி மேம், விஜயோட கேர்ள் ஃப்ரெண்ட். உன் ஃப்ரெண்டு ஜான் அன்னைக்கு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டான். அந்த பொண்ணு இப்போ ரொம்ப சீரியஸா இருக்கா. போதையில் என்ன வேணாலும் செய்வீங்களா? தப்புல ஏ மேலதான் மேம், நான் வேணும்னு பண்ணல. அந்த கன்னு அது ஆக்சிடென்டலா தான் ஃபயர் ஆயிடுச்சு. விஜய் நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல மேம், ரொம்ப நல்ல பையன். மேடம், ஏதோ சின்ன பசங்க சிகரெட் குடின்னு இருந்துட்டாங்க. ஐம் ஷூர் திஸ் இஸ் பியூர்லி அன் ஆக்சிடென்ட் தான். அந்த பொண்ணு உயிரோட தான் இருக்கா. ஸோ ஐ திங்க் ஷீ இஸ் கோன் பி ஆல் ரைட் சூன். யா, ஸோ ஷீ இஸ் ஃபைன். அந்த பொண்ணோட மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் ப்ளஸ் அந்த ஃபேமிலிக்கு ஒரு நஷ்ட ஈடு மாதிரி நாங்கள் பணம் கூட கொடுத்துட்றோம் மேம். அப்புறம் உங்களுக்கு ஏதாவது செய்யணும்னா கூட வி கேன். ஐ கெட் இட்,
கமிஷனர் உங்களை பற்றி நிறைய சொல்லியிருக்காரு, தட் யூ ஆர் அண்ட் ஹானஸ்ட் ஆஃபீஸர் அண்ட் ஆல் தட். ஸோ இப்போ தான் நாங்கள் கமிஷனரை பார்த்து மீட் பண்ணி பேசிட்டு வரோம். நான் டைரக்டாகவே விஷயத்துக்கு வரேன். நீங்களும் ஏதோ கஷ்டத்தில் இருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன். எஸ்ஐ ராஜரத்னம் எல்லாமே சொன்னார். இன்ஃபேக்ட் பையனோட ஆப்ரேஷன் பற்றி சொன்னார். ஐ எம் வெரி சாரி ஃபார் யுவர் சன். உங்களுக்கு வேணால் நாங்கள் நீங்கள் கேட்குற அமௌண்ட்டை நாங்கள் கொடுத்துட்றோம். பட் லெட்ஸ் மேக் ஷுர் தட் இந்த கேஸை நாமளே முடிச்சுக்கலாம். என்ன சொல்கிறீங்க? அப்புறம் மேடம், அவர் சொல்கிறத கோவப்படாமல் நிதானமாக கேளுங்க. முதல்ல இவரை வெளியில் கூட்டிட்டு போங்க, அவனை லாக்அப்பில் போடுங்க. அதுக்கு அவசியம் இல்லை, இது அவரோட பெயில். வாங்க. தேங்க்யூ. தேங்க்யூ மேம். வாங்க சார். நான் அதான் வீடு காமிச்சிட்டேன்ண்ணா, என்னை விட்டுருங்கண்ணா. இப்படி இருந்தாலும் ராத்திரி ரூமுக்கு வருவான்னு சொன்னலடா. இன்னைக்கு உங்களை விடுறதா இல்லை, அவன் வர்ற வரைக்கும் நீங்கள் இருந்தாகணும். ஹலோ, என்னாச்சு சவுண்டு? சரி நான் வரேன். எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு சார். ஐயோ, நீங்க கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், தைரியமா இருங்க. தபா, நீ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது. முதல்ல இந்த பொண்ணோட ஃபேமிலி இந்த கேஸ்ல டிஸ்ட்ராக்ட். நான் எப்படி சொல்றேன், நீ கேக்குறத கொடுக்கற. ஓகே சார். ஆமா சார், பணத்தை பத்தி எல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ நாங்க தரோம், கொஞ்சம் பாத்து பண்ணுங்க சார். ஷூர். நீங்க வணக்கம் சார். வணக்கம். என்ன சார் ஏதோ சொன்னீங்க, எதோ நடக்கல. பேசிட்டு இருக்கேன், ரெண்டு மூணு நாள் சரக்கு எடுத்துலாம், நானே ஒன்னு கூப்பிடுறேன். எங்க சார் போன் பண்ண எடுக்க மாட்டேங்க, திருப்பி லைன்ல வர மாட்டேன்றீங்க, இங்க வந்தா போப்பான்றீங்க. நீங்கள் சொன்ன மாதிரி நான் ரெண்டு மூணு பேர்கிட்ட பணத்துக்கு கேட்டு பார்த்தேன், எதுவும் வேலைக்கே ஆகல. போலீஸ்காரனாலே எவனும் பணம் கொடுக்க மாட்டேங்கிறான். இந்த நேர்மை, நீதி, கொள்கை இதெல்லாம் உங்கள் பையனை காப்பாற்ற போகிறதில்ல, பணம் மட்டும்தான் காப்பாற்ற போகுது. சிட்டியில் அவ்வளோ பெரிய லாயர், அவரே இறங்கி வந்து உதவி பண்ணுறேங்கிறாரு, நீங்கள் வேண்டான்றீங்க. இல்லை, கோச்சிக்காதீங்க, லஞ்சம் வாங்குறது தப்பு. நான் நிறையா வாங்கியிருக்கேன், நான் நிறைய தப்பு பண்ணிருக்கேன், நான் கெட்டவன் தான். ஆனால் உங்களை எப்படி உங்கள் பையனை வச்சு கஷ்டப்படுறதுனால பார்க்க முடியல. நான் இப்போவும் சொல்கிறேன், அந்த லாயர்னால் எனக்கு ஒரு ரூபாய் லாபம் கிடையாது. நானாக எப்படியோ கெஞ்சி பேசி பார்த்தேன், எப்படியாவது பணத்தை ரெடி பண்ணிடலாம் மேடம். நீங்கள் எனக்கு உதவி பண்ணதாக ட்ரை பண்ணுறீங்கன்னு புரியுது, ஆனால் அது நான் சொல்கிறத கேளுங்க.
உங்களோட நிலைமைக்காக தான் நான் அவர்கிட்ட தம்பியை பத்தி சொன்னேன். அவர் கொடுக்குற பணம் நமக்கு வேண்டாம், ஒரு கடனை வச்சுப்போமே, திருப்பி கொடுத்துடலாம். ஓகேவா மேடம்? சிம்பிள். இப்போ நான் சொல்றதை கேட்டு நீங்க கோவப்படக்கூடாது. நான் ஏற்கனவே ஆபரேஷனுக்கு பணத்தை கட்டிட்டேன். ப்ளீஸ் கோவப்படாதீங்க. நீங்க நிம்மதியா இருங்க. இனிமே இந்த கேஸை நான் டீல் பண்றேன். நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. நீங்க போய் தம்பியை பாருங்க, எல்லாம் நல்லதே நடக்கும். நான் கிளம்புறேன்.